அதுதான் தோணிட்டு இருக்கு. வேற யார் திருமணம் போய் பொண்ணு பார்க்க போன அனுபவமா எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. யார் சொல்ல வருவீங்க? பொண்ணு பாக்குறதுக்கு போயிருந்தோம். ஓகே, டக்கிங் பண்ணிட்டு ஷூ மாட்டு தான் போவோம். ஓ, டக்கிங் பண்ணி ஷூ மாட்டி தலையெல்லாம் சீவி தான் போறோம். ஆமா, கரெக்டா போவோம் சார். சரி, போயிட்டு பொண்ணு எல்லாம் ஓகே எல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு பக்கத்துல வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, பையன் பணக்கார விட்டு பொண்ணு பையன் நாட்டுக்கு அங்கெல்லாம் குத்துறாது அப்படின்றாங்க. அதுலேருந்து அந்த போன்ஸுக்கு கேன்சல் ஆகி அப்புறம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே காசே இல்லைங்க அப்படின்னு. நீங்கள் ஆயா சத்தியமாக சொல்லிட்டேன் சார், கேட்க மாட்டுறாங்க சார். டாக்டர்கிட்ட கொடுங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க பொண்ணுங்க. நீங்களே ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறாரு, நினச்சி பொண்ணு கிடைக்க வந்துருப்பாரு. அதுக்கு தான் நான் இன்னொரு வேர்டும் சொன்னேன், தப்பான எவாலுவேஷன், தப்பான ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஓகே, அம்மாட்ட கொடுங்க. பொண்ணுங்க வந்து இப்போ நிறையா படிச்சுட்டாங்க, நிறைய பேர் வேலைக்கும் போகிறாங்க. நல்லதானே? நல்லது தான், எனக்கும் சந்தோஷம்தான் இவ்வளோ சுதந்திரம் கிடச்சிருக்க ஒரு பெண்களுக்குன்னு. இப்போ பெண்கள் படித்ததுனால அவங்க வந்து நல்ல ஏர்னிங் இருக்கிற மாப்பிள்ளையாக எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு மேலே என்ன ஏர்னிங் மாப்பிள்ளை? என்னுடைய சஜஷன் என்ன சொல்கிறேன்னா, பொண்ணும் படித்து வேலைக்கு போட்டு மாப்பிள்ளையும் படித்து வேலைக்கு போட்டு அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துக்கிட்டோம். அந்த தாட்டை வந்து பேரண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், பொண்ணுடைய பேரண்ட்ஸுங்க. ஓகே, ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு நம்ம சொசைட்டி. பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க, ஏதோ ஒரு டவுரி கொடுப்பாங்க. பொண்ணுக்கு அந்த காலத்தில் படிப்பு கிடையாது, நாலேஜ் கிடையாது, அதனால அது சேஃப்டிக்காக கொடுப்பாங்க. ஆனால் அந்த நகையும் சொத்தையும் அந்த பொண்ணு அந்த புருஷனுக்கு தான் செலவு பண்ணுவா, அவங்க வீட்டுக்கு போய் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறக்கோ ஏதோ ஒன்றுக்கு. இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸுங்க இந்த குழந்தைங்களுக்கு இதை சொல்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. இதை எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் ஃபோன் வழியாக தான் நம்ம பேசுகிறோம். மேட்ரிமோனியில் நம்ம காண்டாக்ட் பண்ணால் கூட ஃபோன் வழியாக பேசும்போது இந்த பொண்ணுடைய தாட்டு வந்து இவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களா, இல்லை பொண்ணுக்கிட்ட எந்த சஜஷனும் கேட்காம இவங்களே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்களாங்கிறது எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? இப்போ இதே வந்து நம்ம நேராக உட்காந்து பொண்ணு பார்க்குறோம், ஒரு புரோக்கர் மூலம் போகிறோன்னா அந்த புரோக்கர் ஒரு மீடியேட்டராக இருந்து இந்த பாயிண்ட்டெல்லாம் நம்மக்கிட்ட வந்து அவுட் சைட்லேயும் சொல்லுவார், இன்சைட்லேயும் சொல்லுவார். ஏமா, மாப்பிள்ளை படிச்சிருக்காருமா, நாளைக்கு சம்பாதிப்பாருமா, உங்கள் அப்பா இப்படி இருந்தார், இப்போ இப்படி எப்படி இருக்கார் அப்படின்லாம் சொல்லுவாங்க நேராவாக. இப்போ மேட்ரிமோனியில் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஓகே, மேட்ரிமோனியல்னால ஒரு பெரிய நன்மை நடந்துடல அப்படின்னு நினைக்கிறீங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.